தென்மேற்கு பருவமழை கேரளாவில் வலுவடைந்திருக்கிறது இதன் காரணமாகவும் தமிழகத்தின் மேல்நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாகவும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மற்றும் அதனை சுற்றிய பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழையும் சில இடங்களில் மிதமான மழையும் பெய்து வருகிறது அந்த வகையில் இன்றும் நாளை மறுநாளும் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் நேற்று அறிவித்தது இந்நிலையில் வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை மறுநாள் உருவாகிறது இதன் எதிரொலியால் கேரளா கர்நாடக மாநிலங்களில் அடுத்த இரு நாட்களுக்கு மிக கனமழை தொடரும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பின்னர் ஆகஸ்ட் எட்டாம் திகதிக்கு பிறகு மழை படிப்படியாக குறைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமது எச்சரிக்கையை மீறி மூத்த அமெரிக்க அரசியல்வாதி நான்சி பெலோசி தைவானுக்கு விஜயம் செய்ததை தொடர்ந்து தைவான் அருகே மிகப்பெரிய ராணுவ ஒத்திகையின் ஒரு பகுதியாக சீன ஏவுகணைகளை ஏவியுள்ளது தைவானின் வடகிழக்கு மற்றும் தென்மேற்கு கடற்கரையை சுற்றியுள்ள கடல் பகுதிகளில் சீனா பதினோரு போலிஸ்ட் ஏவுகணைகளை ஏவியதாக தைவான் தெரிவித்துள்ளது ஐந்து சீன ஏவுகணைகள் தமது கடற்பரப்பில் தரையிறங்கியதாக ஜப்பான் கூறியதுடன் பயிற்சிகளை உடனடியாக நிறுத்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது மீதான அதன் இறையாண்மை உரிமை குரல்களுக்கு ஒரு சவாலாக அமெரிக்க நாடாளுமன்ற பேச்சாளர் சீனா சீனா தைவானை அதன் ஒரு பார்க்கிறது கட்டுப்பாட்டின் கீழ் தைவான் கொண்டுவரப்படும் எனவும் தேவைப்பட்டால் பலவந்தமாக அந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவும் தாய்வானை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கவில்லை எனினும் அந்த தீவுடன் ஒரு வலுவான உறவிப்பு எணுகிறது அத்துடன் தாய்வான் தன்னை தற்காத்துக் கொள்ள ஆயுதங்களையும் அமெரிக்க க விற்பனை செய்து வருகிறது உக்ரைனை அடுத்து நேட்டோ நாடுகளை சீண்டினால் உண்மைகள் கூட்டணியும் எதிர்வினையாற்றும் என நேட்டோ தலைவர் ரஷ்ய ஜனாதிபதிக்கு பகிரங்க மிரட்டல் விடுத்துள்ளார் உக்ரைன் மீதான ரஷ்ய படையெடுப்பானது இரண்டாம் உலகப்போருக்கு பிறகு ஐரோப்பாவில் மிகவும் ஆபத்தான சூழ்நிலையை உருவாக்கியுள்ளது இந்த விவகாரம் தொடர்பில் காட்டமாக பதிலளித்துள்ள நேட்டோ பொதுச்செயலாளர் ஜென் ஸ்டோல்டன் பெர்க் ரஷ்யாவால் ஒருபோதும் உக்ரைனை வெற்றி கொள்ள முடியாது என தெரிவித்தார் ரஷ்யாவின் திட்டத்தை முறியடிக்க நேட்டோ மற்றும் அதன் உறுப்பு நாடுகள் நீண்ட கால காலத்திற்கு உக்ரைனுக்கு ஆயுதங்கள் மற்றும் பிற உதவிகளை தொடர்ந்து வழங்க வேண்டியிருக்கும் என தெரிவித்துள்ளார் மேலும் உக்ரைன் மீதான படையெடுப்பானது இன்னொரு நாட்டிற்கு விரிவடைந்த நேட்டோ உறுப்பு நாடுகள் தடுக்க வேண்டும் என கூறினார் மட்டுமின்றி ஜார்ஜியா மோட்டோஃபா அல்லது உக்ரைனை சீண்டியது போல் நேட்டோ உறுப்பு நாடுகளுக்கும் விளாடிமிர் புடின் ஏதாவது தொல்லை நினைத்தால் நேட்டோ உறுப்பு நாடுகள் வேடிக்கை பார்க்காதென எச்சரித்துள்ளாா் பிரிட்டனில் பணவீக்கத்தின் விகிதம் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் தனிநபர் கடன்களின் வட்டி விகிதம் உயர்ந்து வருகிறது பிரிட்டனில் வாகன எரிவாயு மற்றும் உணவுப் பொருட்களின் விலையேற்றம் சில்லறை பணவீக்கத்தின் விகிதத்தை அதிகரிக்க செய்தால் வங்கிகளில் பெற்ற கடன்களின் வட்டி விகிதங்கள் உயர்த்தப்பட்டு வருகின்றன அந்நாட்டில் நுகர்வோர் விலை குறியீட்டின் அடிப்படையில் கணக்கிடப்படும் சில்லறை பணவீக்கம் மே மாதத்தில் ஒன்பது தசம் ஒரு சதவீதத்திலிருந்து ஜூன் மாதம் ஒன்பது தசம் நான்கு சதவீதமாக உயர்ந்திருந்த நிலையில் ஜூலை மாதமும் அதிகரித்துள்ளது இதனால் கடந்த நிதியாண்டு முடிவில் ஒன்று தசம் இரண்டு சதவீதமாக இருந்த தனிநபர் வங்கிக் கடன்களின் மீதான வட்டி விகிதம் தற்போது அதிகரிக்கப்பட்டு ஒன்று உயர்ந்துள்ளதால் மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர் இதற்கிடையே சில்லறை பணவீக்கம் கடந்த நாற்பது ஆண்டுகளாக இல்லாத புதிய பணவீக்க உயர்வு என்றும் அக்டோபர் மாதத்தில் பணவீக்கம் பதிமூன்று தசம் மூன்று சதவீதமாக உயரும் என பாங்க் ஆப் இங்கிலாந்து எச்சரித்துள்ளது மேலும் நிதி நிலைமை கடுமையாக பார்த்து பாதிக்கப்பட்டுள்ளதால் செய்தி நிறுவனங்கள் இன்று கருப்பு வியாழன் என குறிப்பிட்டுள்ளனர் பிரிட்டனில் அதிகரித்து வரும் பணவீக்கத்திற்கு ரஷ்யாவும் மறைமுக காரணமாக இருக்கிறது உக்ரைன் மீது போர் தொடுத்ததால் அதனை கண்டித்த பிரிட்டன் ரஷ்யாவுக்கு சில பொருளாதார தடைகளையும் விதித்தது ரஷ்ய ஜனாதிபதி புடினின் ரகசிய காதலிக்கு அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதித்துள்ளது உக்ரைன் மீதான போர் தொடர்ந்து வரும் நிலையில் ரஷ்ய ஜனாதிபதி புடினின் ரகசிய காதலியான அலினா மெரடோஃப்னா கபிவாவுக்கு அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதித்துள்ளது ஜிம்னாஸ்டிக் வீராங்கனையான அலினா ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கு பெற்று பதக்கங்கள் பெற்றுள்ளார் தற்போது ரஷ்ய அரசின் அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனமான ரஷ்யா டுடேக்கில் இயக்குநராக பணிபுரிந்து வருகிறார் இந்நிலையில் இவருக்கும் ஜனாதிபதி புடினுக்கும் மறைமுக தால் அமெரிக்கா இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது இதனால் அமெரிக்காவில் அலினாவுக்கு சொத்துக்கள் இருந்தாலும் இனி பயன்படுத்த முடியாது என்றும் ரஷ்ய வங்கிகள் உள்ளிட்ட அமெரிக்க நிதி அமைப்பில் இந்த பரிமாற்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாது என்று தெரிவித்துள்ளது முன்னதாக அமெரிக்க தரப்பில் ரஷ்ய ஜனாதிபதி புடினின் மகளான மெரியா புடின் கெட்டரினா டிக்லோனாவை குறிவைத்து பல்வேறு தடைகளை விதித்ததுடன் இருவரும் பொருளாதார தடைகள் பட்டியலில் சேர்க்கப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து ரஷ்ய பிரதமர் மிகெல் மிஷு வெளியுறவு அமைச்சர் டி லாப்ரோவின் மனைவி குழந்தைகள் முன்னாள் அதிபர் டிமிட்ரி மெட்டோஃபோ உள்ளிட்ட பாதுகாப்பு கவுன்சிலின் உறுப்பினர்களுக்கு அமெரிக்கா தடை விதித்தது குறிப்பிடத்தக்கது குரங்கு அமை வேகமாக பரவி வருவதால் அமெரிக்காவில் பொது சுகாதார அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது கலிபோர்னியா நியூயார்க் மற்றும் இல்லியான்ஸ் ஆகிய மாநிலங்களில் டெங்கு காய்ச்சல் வைரஸ் அதிகளவில் பரவி வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதுவரை அமெரிக்காவில் வைரஸால் பாதிக்கப்பட்ட ஏழாயிரத்தி நூற்றோரு பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் மேலும் குரங்கு அல்லது குரங்கு அம்மை பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை உலகளவில் இருபத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி நான்காக காணப்படுகின்றன குறிப்பிடத்தக்கது ரஷ்யா உக்ரைன் போரில் அமெரிக்கா ரஷ்யாவை எதிர்த்து செயல்பட்டு வருகின்ற நிலையில் மறுபக்கத்தில் பசிபிக் பிராந்தியத்தில் அமெரிக்கா சீனாவுக்கு எதிராக தனது எதிர்ப்பை காட்டி வருகின்றது இந்த நிலையில் அமெரிக்காவின் எதிர்ப்பை பெற்று வருகின்ற இரண்டு நாடுகளான சீனா மற்றும் ரஷ்யா கணவன் மனைவி போன்ற உறவினை தமக்குள் ஏற்படுத்திக் கொண்டுள்ளதாகவும் சீனாவின் தாய்வான் மீதான திட்டங்களுக்கு ரஷ்யா தனது முழுமையான ஆதரவு வழங்கும் என உறுதியளித்திருந்த அதேவேளை ரஷ்யாவும் சீனாவும் இணைந்து மியான்மர் மற்றும் தாய்வான் கடலுகளில் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கான புதிய கூட்டணி திட்டங்களை வகுத்து வருவதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் ரஷ்யா மற்றும் சீனா கூட்டு சேர்வதானது அமெரிக்காவிற்கு பழிதீர்க்கும் எண்ணமாக கூட இருக்கலாம் எனவும் இந்த சூழலில் அமெரிக்கா தாக்குதல் திட்டம் ஏதும் வகுக்குமாக இருந்தால் நிச்சயம் உலகப்போராக மாறும் வாய்ப்புகள் காணப்படுவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இஸ்ரேல் தனது ராணுவத்தின் விரிவுபடுத்தலை மேற்கொண்டு வருகின்ற நிலையில் உலகில் அமெரிக்காவிடம் மட்டுமே காணப்படுகின்ற இரும்பு காற்றலைகளால் உருவாக்கப்பட்ட லேசர் ஆயுதத்தை கொள்வனவு செய்வதற்கான அனுமதியை பாதுகாப்பு அமைச்சு பெற்றுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் மேற்படி அதிசக்தி வாய்ந்த லேசர் ஆயுதத்தை கொள்வனவு செய்வதற்காக சுமார் நூற்றி ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர்களை ஒதுக்கியுள்ளதாக விரைவில் அதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆயுதம் மிகவும் வலிமையானது என்பதுடன் அதிசக்தி வாய்ந்தது என தெரிவிக்கப்பட்டுள்ளது படுகின்றது இஸ்ரேல் ஏன் இந்த ஆயுதத்தை அதிக ஆர்வத்துடன் கொள்வனவு செய்கின்றது என்ற கேள்வி தற்போது சர்வதேச மட்டத்தில் எழுந்திருக்கின்றது ரஷ்யாவுடனான போர் தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் நிலையில் உக்ரைன் தனது வான்வெளி தாக்குதலுக்கான புதிய திட்டம் ஒன்றை மேற்கொண்டுள்ளதாகவும் இந்த திட்டம் பாரிய நிதி முதலீட்டுடனும் ஐரோப்பிய நாட்டு சர்வதேச அமைப்புகளின் உதவிகளுடனும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் சுமார் இருநூறு நவீன ட்ரோன்கள் கொள்வனவு செய்யும் திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் ட்ரோன்களை பயன்படுத்துவதற்கென ட்ரோன் படைப்பிரிவு எனும் படைப்பிரிவு உருவாக்கப்பட்டு அவர்களை வைத்து இந்த புதிய திட்டத்தை மேற்கொள்ள உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன மேலும் இந்த திட்டத்திற்கென சுமார் இருபத்தி மில்லியன் அமெரிக்க டாலர்கள் நிதி சுமார் இருபத்தி நான்கிற்கு மேற்பட்ட சர்வதேச தொண்டு நிறுவனங்களும் இருந்து திரட்டப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த திட்டத்தின் மூலம் கொள்வனவு செய்யப்படவிருக்கின்ற ட்ரோன்கள் அதிநவீன சக்தி வாய்ந்தவை என்றும் எதிரிகளின் வான்வெளி தாக்குதலை இலக்குவாக முறியடிக்கும் தன்னியக்க செயற்பாடுகளை கொண்டவை எனவும் தெரிவிக்கப்படுவதோடு மேற்படி திட்டம் உக்ரைன் அதிபர் ஜலங்ஸியின் முழுமையான நேரடி கட்டுப்பாட்டில் காணப்படுகின்றது என்று குறிப்பிடப்படுகிறது ஆசிய பிராந்தியத்தின் சிறிய நாடுகளில் ஒன்றான கம்போடியாவின் அனுமதி பெற்ற இணையதளத்தின் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை நாட்டின் மொத்த சனத்தொகையை விட அதிகமாக பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆசிய பிராந்தியத்தின் சிறிய நாடுகளில் ஒன்றான கம்போடியாவின் அனுமதி பெற்ற இணையதளத்தின் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை நாட்டின் மொத்த சனத்தொகையை விட அதிகமாக பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் மொத்த மக்கள் தொகை பதினாறு பில்லியன் என்றும் ஆனால் இணையதள வாடிக்கையாளர்களாக பதிவு செய்யப்பட்டிருப்பவர்கள் சுமார் பதினேழு தசம் நான்கு எட்டு மில்லியன் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டவர்களும் கம்போடியாவின் இணையதளத்தை பதிவு செய்திருப்பதாகவும் இதன் மூலம் கம்போடியாவின் இணைய பொருளாதாரம் அதிக வளர்ச்சியை கண்டு வருவதாகவும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு இணைய பொருளாதாரம் தொள்ளாயிரத்தி எழுபது மில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்த நிலையில் இந்த வருடம் ஒன்று தசம் ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்திருப்பதாகவும் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஒன்று தசம் ஏழு பில்லியன் டாலர்களை பெறக்கூடிய எதிர்வுக்கூறல் கூறல் காணப்படுவதாக தெரிவிக்கின்றன